ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சார் பிரேக்கிங் சேஃபாக இருப்பேங்க நம்புகிறேன். அண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான வீடியோ. இந்த ஆக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ண போகிறோம். ஸோ பார்க்குறக்கே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நடுவில் வந்து செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோ க்ளப் பார்க்கணும், சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ க்ளப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்ட்போர்ட் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்க சொன்னேன், அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சின்னதாக பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து எடுக்க போகிறோம். ஓரளவுக்கு சின்னதாக இருந்தால் போதும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டு பென்சில் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3.5 வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி கீழேயும் பார்த்திங்கன்னா 3.5 போட்டுக்கோங்க. மேலே அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அண்ட் மேலேருந்து கீழே 7.5 வந்து ஒரு கோடு போட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி தான் வந்து இருக்கணும். நான் சொன்ன சென்டிமீட்டர்லாம் இது பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாக கட் பண்ணியாச்சு, பார்த்தினாலே தெரியும். அண்ட் இது எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் அந்த பைப் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. இந்த பைப் வந்து எதுக்குன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா வந்து எடுக்க சொன்னேன். நம்ம கார்ட்போர்டில் போனால் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதுக்காக இது ஓரளவுக்கு சின்னதாக இருந்தாலே போதும். அண்ட் இப்போ வந்து கார்ட்போர்டு பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா வந்து இதில் நம்ம வந்து கரெக்டாக அந்த பைப் வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நான் எப்படி வந்து இது ஃபுல்லாக கவர் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இதளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அண்ட் கட் பண்ணியாச்சு. அண்ட் இதில் கார்ட்போர்டில் ஒரு லேயர் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து தனியாக பார்த்திங்கன்னா கையிலே பார்த்திங்கன்னா வந்து எடுங்க. ஸோ எடுக்கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து எடுங்க, இல்லைனா அப்படியே கிழிஞ்சிரும். இப்போ எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், லைட்டாக அதிலே பார்த்திங்கன்னா ஹோல் வந்துடுச்சு. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக வந்து வச்சு நல்லா டைட்டாக பார்த்திங்கன்னா வந்து ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிட்டு டேப் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்து ஒரு இதுக்கு வந்து டேப் ஒட்டிட்டு அதுக்கு மேலே நான் கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். அண்ட் இப்போ நான் பார்த்திங்கன்னா டேப் ஃபுல்லாக வந்து ஒரு இதுக்கு ஒட்டிட்டேன். அண்ட் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்துலாம் பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணியாச்சு. அண்ட் இதை வந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணி இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து கம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பார்க்குறக்கு கொஞ்சம் நீட்டாகவும் பார்த்திங்கன்னா வந்துருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் பார்த்திங்கன்னா வந்துருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணி வச்சதை வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேப்பர் பார்த்திங்கன்னா வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா இப்படி வந்து வச்சு ஒட்டி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணியாச்சு. அண்ட் அதில் வந்து ஒட்டிக்கிட்டேன், பார்த்தினாலே வந்து தெரியும். அண்ட் இப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுக்க சொல்லியிருப்பேன். அதை வந்து எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறேன்னு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ மேலேருந்து கீழே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓகே. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணியாச்சு, இப்போ பார்த்தினாலே வந்து தெரியும். அண்ட் இதளவுக்கு பெயிண்ட் பண்ணாலே ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக் கலர் அந்த ஒரு பேப்பர் பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த அதுலேருந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து வச்சு நான் வந்து கட் பண்ணி இதில் வந்து ஒட்டிக்கிறேன். அண்ட் மீதி இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஒயிட்டாக ஒட்டுறலாம். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க, ரெட் பிளாக் ஒயிட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். அண்ட் இதுக்கப்புறம் அந்த பைப் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டு அண்ட் இதை வந்து அப்படியே மேலே பார்த்திங்கன்னா கார்னரில் வச்சு கம் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இதே மாதிரி ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒட்டிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆயிரும். ஸோ ஃபைனலாக நம்மளோட ஆக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சதை மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இப்போ இந்த ஆக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டுன்னா பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ 1, 2, 3 பார்த்திங்கன்னா தெரியும், ரெண்டு ஆக்ஸ் பார்த்திங்கன்னா என் கையில் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ்ட்டுக்கு வந்து ரீக்ரியேஷனுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா வந்து நான் பண்ணேன். ஸோ இது ரொம்ப அவசரமாக வந்து பண்ணேன், பட் நல்லா தான் வந்திருந்தது. அண்ட் இது இப்போ வந்து உங்களுக்காக வீடியோக்காக நான் வந்து உட்காந்து பண்ணேன். இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்கும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறக்கே ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த கலர் வைஸும் சரி, ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான், நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அண்டர் தன் பை ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. பாய்.